எவல் வினையின் மற்றொரு வடிவம் இஃப் அலன், நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்யவும் என்பதாகும். இஃப் அல் என்றால் நீ ஒரு ஆண் செய்யவும், இங்கு இஃப் அலன் என்று வந்திருக்கிறது. ஆனால் முன்பு நாங்கள் படித்த பாடங்களிலே கடைசியிலே சத்து வைக்கப்பட்டு இஃப் அலன்ன, இஃப் அலான்னி, இஃப் அலுன்ன, இஃப் அலின்ன, இஃப் அலான்னி, இஃப் அல் நான்னி என்ற ஒரு பிரிவை பார்த்தோம். இதிலே அதே பொருளில் இஃப் அலன் என்பது வந்திருக்கிறது. ஆனால் இதிலே மூன்று பகுதிகள் இல்லாமல் இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். அந்த இல்லாத இடங்களுக்கு இஃப் அல் அன்ன என்ற பாடத்தை எடுத்து அந்த சொற்களை நீங்கள் பாவித்துக் கொள்ள முடியும். இஃப் அலன், நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்யவும், இருமை இல்லை. இஃப் அலுன், நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்யவும். இஃப் அலின், நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்யவும். இந்த இருமையும் பன்மையும் பெண்பால் பிரிவில் இல்லை. அதற்கு நாம் முன்பு கூறியதைப் போன்று இஃப் அலன்ன என்ற பாடத்தை எடுத்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் பல முறை இந்த பாடங்களை ஒப்பிட்டு பயிற்சி செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாடங்களை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும்.